This is the third video on the chapter of light, and in the video la namba other properties of light paaka porom. Na idhukku munadi sonna mariye light oru single ray kediyadu, light group of rays la varum, and adha namba a beam of light nu solluvom. Light beams different sources la irundhu varumbodhu three different types ah varum. Indha three types enna nu paathinga, parallel rays, divergent rays and convergent rays. பேரலல் ரேஸ்னா ரேஸ் வித் ஈக்குவல் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். நாம் ஏற்கனவே பேரலல் ரேஸ் பற்றி பேசணும் ஸ்மூத் அண்ட் ரஃப் சர்ஃபேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு சோர்ஸ்லேருந்து லைட் ரேஸ் பேரலலாக ரிலீஸ் ஆச்சுன்னா நாம் அந்த சோர்ஸை பேரலல் ரேஸ் எமிட்டிங் சோர்ஸ்னு சொல்லலாம். எமிட்டிங்கிற வார்த்தை நம்ம ரிலீஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதுதான் லைட் வெளியே வர்றதுக்கான கரெக்டான டேர்ம். இதோட ஒரு எக்ஸாம்பிள் இஸ் த சன். சன்ல இருந்து வர லைட் பேரலல் ரேஸ், அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கார் ஹெட்லைட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஜென்ட் ரேஸ். கன்வர்ஜென்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ஒன்று சேர்றது, அண்ட் கன்வர்ஜென்ட் ரேஸும் அதே தான் பண்ணும். கன்வர்ஜென்ட் ரேஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண பண்ண க்ளோஸ் ஆகிட்டே போகும், அண்ட் ஒரு பாயிண்டில் இந்த ரேஸ் எல்லாமே மீட் பண்ணும். ஆனால் இது பேரலல் ரேஸ் பார்த்தீங்கன்னா பேரலல் ரேஸ் எப்பயுமே மீட் பண்ணாது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் அண்ட் கேமரா. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டைவர்ஜென்ட் ரேஸ். டைவர்ஜென்ட்டோட மீனிங் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ டைவர்ஜென்ட் ரேஸ் ஸ்ப்ரெட் ஆகிற ரேஸ். ஒரு பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா ரேஸும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண பண்ண தூரமாக மூவ் பண்ணும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் டார்ச் அண்ட் கேண்டில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் ஆஃப் லைட். நீங்கள் உங்கள் ரூமில் லைட் ஆன் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ரூம் ஃபுல்லாக பிரைட் ஆகுது இல்லையா? அது ஏன்? ஏன்னா உங்கள் டியூப்லைட்லேருந்து வர லைட் ரேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. லைட்டோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 300,000 km/s. ஸோ அதால் நம்ம என்டையர் ஏர்த்தை 0.13 seconds கவர் பண்ண முடியும். உலகத்திலேயே ஃபாஸ்டான பொருள் லைட் தான். நம்மளை சுற்றி நிறைய திங்ஸ் இருக்குது, அண்ட் அந்த திங்ஸ் லைட் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் இன்டராக்ட், அதாவது பிஹேவ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே லைட் ஆன் பண்ணிட்டு கதவு மூடுனா வெளியே இருக்கவங்களுக்கு உங்கள் ரூமில் ஆன் ஆகிருக்க லைட் தெரியுமா? இல்லை தானே? அண்ட் அது ஏன்? கரெக்ட், ஏன்னா உங்கள் ரூம் சுற்றி வால்ஸ் இருக்குது, அண்ட் இந்த வால்ஸ் லைட்டை ஸ்டாப் பண்ணுது. உங்கள் ரூமில் விண்டோஸும் இருக்கு இல்லையா? அந்த விண்டோஸ் வால்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுதா? இல்லை இல்லை, லைட்டால் விண்டோஸை தாண்டி ரூம்குள்ளே வர முடியும். இந்த விண்டோஸில் டூ டைப்ஸ் இருக்குது. சில விண்டோஸ் கம்ப்ளீட்டாக லைட்டை உள்ளே அலோவ் பண்ணும், பட் சில விண்டோஸ் கொஞ்சம் லைட்டை தான் அலோவ் பண்ணும். இப்படி மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் பிஹேவ் பண்ணுறதால நாம் இந்த மெட்டீரியல்ஸை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் போட முடியும். 3 categories இருக்குது, அண்ட் அந்த 3 categories என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ், ட்ரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் அண்ட் ஒபேக் மெட்டீரியல். ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ்னால் எல்லா லைட்டாலையும் அந்த மெட்டீரியலை பாஸ் பண்ணி போக முடியும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் விண்டோஸ், ஐ கிளாஸஸ், வெஹிக்கிள்ஸில் இருக்க கிளாஸஸ் அண்ட் ஜூஸ் குடிக்கிற கிளாஸஸ். ட்ரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்னால் எல்லா லைட்டும் பாஸ் ஆகாது, ஆனால் கொஞ்சம் லைட் பாஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்க விண்டோஸ்லேருந்து லைட் உள்ளே வருது, ஆனால் உங்களால் அது மூலமாக வீட்டுக்கு வெளியே பார்க்க முடியாதுன்னா நாம் அதை ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் டிஷ்யூ பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒபேக் மெட்டீரியல்ஸ். ஒபேக்னா அதை தாண்டி பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மெட்டீரியல் ஒபேக்னா அது எந்த லைட்டையும் பாஸ் பண்ண விடாது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு லைட் சோர்ஸ் வச்சா நம்மளுக்கு எந்த லைட்டும் தெரியாது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஹியூமன்ஸ், டேபிள், வால்ஸ் அண்ட் மோர். நம்மளை சுற்றி இருக்க மோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். மிரர் எப்படி ஒபேக்குன்னு யோசிக்கிறீங்களா?
மிரர் வந்து அது மேலே படுற எல்லா லைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் எந்த லைட்டும் அதை தாண்டி பாஸ் ஆகாது. அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்பரண்ட் இல்லை டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கணும்னா அது லைட்டை பாஸ் பண்ண அலோ பண்ணணும். நாம் அடுத்து பார்க்க போகிறது ஷேடோஸ். ஷேடோஸ்னால் நிழல். நம்ம கூட எப்பயுமே சேர்ந்து வர நிழலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷேடோஸ் எப்பயுமே ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். லைட் பாஸ் ஆக முடியாததால் அது ஷேடோ ஃபார்ம் பண்ணும். ஷேடோ எப்பயுமே லைட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். அண்ட் அது ஏன்னா ஷேடோ என்ன கலர்? ஷேடோ பிளாக் இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே பிளாக்னா அங்கே லைட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் லைட்டை பிளாக் பண்ணுதுன்னா அந்த ஒபேக் ஆப்ஜெக்டுக்கு பின்னாடி பிளாக் தானே இருக்கணும். ஸோ அதனால தான் ஷேடோஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த லைட் சோர்ஸ். ஷேடோஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு டைப்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸஸில் உருவாகும். சோர்ஸ் ஆஃப் லைட் ஒரு ப்ராட் சோர்ஸ், அதாவது லைட் ஒரு சின்ன பாயிண்டில் இருந்து வரலன்னா நாம் அதை ப்ராட் சோர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேஸில் நம்ம ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனுக்கும் லைட்டுக்கும் நடுவில் வச்சா நம்ம ஸ்க்ரீனில் வர ஷேடோவில் ரெண்டு ரீஜன்ஸை நோட்டீஸ் பண்ணுவோம். ஒரு ரீஜனோட பேர் அம்ரா அண்ட் இன்னொரு ரீஜனோட பேர் பெனம்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரீஜன்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு ரீஜன் ஃபுல் டார்க்காகவும் இன்னொரு ரீஜன் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த டார்க் ரீஜனை அம்ரான்னு சொல்லுவோம் அண்ட் கொஞ்சம் லைட் இருக்க ரீஜனை பெனம்ரான்னு சொல்லுவோம். பெனம்ரா எப்பயுமே அம்ராக்கு வெளியே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா லெஸ் டார்க்காக இருக்கும். அண்ட் எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டுக்கு டைரக்ட்லி பின்னாடி இருக்க இடம் தான் ஃபுல் டார்க்காக இருக்கும். அண்ட் இதிலிருந்து தூரம் போக போக டார்க்னஸ் கம்மியாகும். ஷேடோவோட அம்ரா ரீஜனை ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுது. அண்ட் பெனம்ரா ரீஜனை ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணலை. அண்ட் அதனால நம்மளுக்கு ஒரு பார்ஷலி டார்க் ரீஜன் கிடைக்கிது. செகண்ட் டைப் ஆஃப் லைட் சோர்ஸ் என்னென்னா அது பாயிண்ட் லைட் சோர்ஸ். பாயிண்ட் லைட் சோர்ஸ்னால் லைட் ஒரு பாயிண்ட்லேருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸ்க்ரீனுக்கும் பாயிண்ட் லைட் சோர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சா ஷேடோவில் உம்ரா ரீஜன் மட்டும்தான் தெரியும். பெனும்ரா ரீஜன் ஷேடோவில் தெரியாது. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா உம்ரா ரீஜன் எல்லா டைப் ஆஃப் ஷேடோலேயும் இருக்கும். ஆனால் பெனும்ரா ரீஜன் ப்ராட் லைட் சோர்ஸால் உருவான ஷேடோஸில் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாத்துலேருந்தும் நம்ம ஷேடோஸோட சில ப்ராப்பர்ட்டிஸை சொல்ல முடியும். அண்ட் அது எல்லாம் என்னென்னா 1. ஒன்லி ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஃபார்ம் ஷேடோஸ். 2. ஷேடோ ஃபார்ம்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த லைட். 3. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கெனாட் பி டிட்டர்மைன்ட் பை த ஷேடோ. 4. The shadow will always be darker than the color of the light source. Point 3 konjam puriyalaya? Idu very simple. In the point enna solluduna, nam oru object oda shadow-va paathu adoda shape-a thavira vera edhuvume solla mudiyadhu. Ippa fourth point paakalam. Na first shadows black-a irukumnu sonna. Aana inga shadow oda color லைட்டோட டார்க்காக இருக்கும்னு போட்டிருக்கு. ஸோ எது கரெக்ட்? இந்த ப்ராப்பர்ட்டி தான் கரெக்ட். ஷேடோஸ் சில டைம் பிளாக்காக இருக்கும், ஆனால் சில டைம் அது வேற கலராக கூட இருக்கலாம். ஷேடோஸ் கம்ப்ளீட் டார்க்னஸ் தான், அண்ட் அது பிளாக்காக தான் இருக்கணும். ஆனால் நிறைய கேசஸில் ஒரு ஏரியாவில் ஒரு லைட் இல்லை, ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் லைட் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் லைட்ஸ் நம்ம ஷேடோ மேலே பட்டு அதோட கலரை அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ லைட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஷேடோ மேலே விழும்போது அதுவும் ஷேடோவோட கலரை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன். அண்ட் அதோட பேர் அக்லிப்ஸ். ஸ்பேஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணும்போது ஒரு அக்லிப்ஸ் உருவாகும்.
நம்ம அர்த்தில் டூ டைப்ஸ் ஆஃப் அக்லிப்ஸை பார்க்க முடியும். அண்ட் தே ஆர் சோலார் அக்லிப்ஸ் அண்ட் லூனார் அக்லிப்ஸ். சோலார் அக்லிப்ஸ்னா நம்மளோட மூன் சன்னை மறைக்குதுன்னு அர்த்தம். அண்ட் லூனார் அக்லிப்ஸ்னா அர்த் மூனை மறைக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கேசஸ்லேயும் த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் த சன். சோலார் அக்லிப்ஸ்னா மூன் சன்லைட்டை மறைக்குது. இங்கேயும் நம்ம அம்ரா அண்ட் பெனம்ராவை பார்க்க முடியும். அம்ரா ரீஜியனில் இருக்க பீப்புளால் சன்னை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது. ஆனால் பெனம்ராவில் இருக்கவங்களால் சன்னை பார்ஷியலாக பார்க்க முடியும். அம்ரா ரீஜனில் எந்த லைட்டும் இருக்காது. ஏன்னா அந்த ரீஜனுக்கு வர வேண்டிய லைட்டை மூன் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும். ஆனால் பெனம்ரா ரீஜனை மூன் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணாது. ஸோ அங்கே பார்ஷியல் அக்லிப்ஸ் இருக்கும். அண்ட் பார்ஷியல் அக்லிப்ஸ்னால் நம்மளுக்கு ஒன்லி சில பார்ட்ஸ் ஆஃப் த சன் தெரியாது. இதே மாதிரி லூனார் அக்லிப்ஸில் மூன் மறைஞ்சிருது. மூணுக்கும் சன்னுக்கும் நடுவில் ஏர்த் வந்துடுது. அண்ட் அதனால் சன்லைட் மூன் மேலே படாது. ஏர்த் மூனோட ரொம்ப பெருசுன்றதாலேயும் மூன் ஏர்த்துக்கு பக்கத்தில் இருக்குன்றதாலேயும் அம்ப்ரா ரீஜன் மூனை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடும். அண்ட் பெனம்ப்ரா ரீஜன் மூனை சுற்றி இருக்கும். நார்மலாக மூன் இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஆனால் நம்மளால் இந்த சிச்சுவேஷன்லேயும் மூனை பார்க்க முடியும். ஏன்னா அர்த்திலேருந்து சில லைட் மூனுக்கு போகும். அண்ட் அதனால் நம்மளால் லூனார் எக்லிப்ஸ் டைமில் கூட மூனை பார்க்க முடியும். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மிரர்ஸ் அண்ட் கலர்ஸை பற்றி பார்க்கலாம்.